நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சபஸ்கைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பிஸ்னி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அப்புறம் அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருமணம் செய்து கொள்வதாக அழைத்து செல்லப்பட்ட கர்ப்பிணி காதலி ஒரு வாரத்திலேயே மர்மமான முறையில் தோட்டத்தில் இருந்த சம்பவமானது காஞ்சிபுரம் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தை அடுத்த ஆண்டி சிறுவள்ளூர் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் தான் ரோஜா ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வந்துள்ளார் இவர் காரை கிராமத்தை சேர்ந்த ராஜேஷ் என்பவரை காதலித்து வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் ரோஜா கர்ப்பம் தடித்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறும் ராஜேஷிடம் கூறியிருக்கிறார் ராஜேஷும் அதற்கு உடன்பட்டு ரோஜாவை தன்னுடன் அழைத்து சென்றிருக்கிறார் இந்நிலையில்தான் காஞ்சிபுரத்தை அடுத்த பரத்தூர் கிராமத்தில் உள்ள ஒரு தோட்டத்தில் அலையாளம் தெரியாத பெண் சடலம் ஒன்று கிடைப்பதாக காஞ்சிபுரம் தாலுகா காவல் நிலையத்துக்கு தகவல் வந்தது அது சசிகலா நடராஜனுக்கு சொந்தமான தோட்டம் என அந்த பகுதியினர் தெரிவித்தனர் அங்கு மரத்தில் தூக்கி தொங்கியபடியே இறந்த பெண் ரோஜா என்பதும் உறுதி செய்யப்பட்டது ரோஜாவின் உடலில் பல இடங்களில் காயங்களும் கீரல்களும் சிகரெட்டால் சூடு வைக்கப்பட்டும் கழுத்து நெறிக்கப்பட்டு கொல்லப்பட்டது தெரியவந்தது இதை கண்டு அதிர்ச்சியடைந்த ரோஜாவின் குடும்பத்தினரும் உறவினர்களும் ராஜேஷ் மற்றும் இதில் தொடர்புடையவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் என் பெண்ணை பாலியல் பாலியல்வாதகாரம் செய்து கொண்டு தூக்கில் சடலமாக தொங்குவிட்டு சென்றுள்ளார்கள் என்றும் கூறி காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனை முன்பு பெற்றோர்களும் உறவினர்களும் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் ரோஜா பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அந்த பகுதியில் உள்ள விசிகா நிர்வாகிகளும் மருத்துவமனை முன்பு குவிந்தனர் ராஜேஷ் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்றும் அவர் ரோஜாவை காதலித்து ஏமாற்றியுள்ளார் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை காட்டி கொடுமைப்படுத்தி கொன்றுவிட்டனர் என்றும் கொந்தளிக்கிறார்கள் ரோஜாவின் உறவினர்கள் தொடர்ந்து சாதாரண பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த காஞ்சிபுரம் தாலுகா போலீசார் பின்னர் கொலை வழக்காக பதிவு செய்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும் ராஜேஷை கைது செய்தனர் ரோஜா மரணம் குறித்து காஞ்சிபுரம் தாலுகா காவல் ஆய்வாளரான பாஸ்கரிடம் பேசினோம் அப்போது ஏற்கனவே திருமணமான நபரை ரோஜா காதலித்து வந்ததாக சொல்கிறார்கள் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படியும் முடியும் அந்த நபரை வற்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது திருமணம் செய்ய அந்த நபர் மறுத்துவிட்டதால் தான் இளம்பெண் ரோஜா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது போல தெரிகிறது என்றும் பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் விசாரணை முழுமையாக முடிந்த பிறகே மற்ற விவரங்களை தெரிவிக்க முடியும் என்றும் கூறியுள்ளார்கள்